ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்ககிட்ட ரெண்டு சாய்ஸஸ் இருக்கு. ஒண்ணு, கடன்ல மாட்டிக்கிட்டு இருங்க, படிக்காதீங்க, வாழ்க்கை முழுவதும் வேலை கரெக்டா வேலை செய்யுங்க, ராத்திரியில சோசியல் மீடியால ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே 3 மணி வரைக்கும் வருங்க, அண்ட் மறுநாள் ஒரேடியா லோ எனர்ஜியா ஃபீல் பண்ணுங்க, மோசமான அன்ஹெல்தி சாப்பாடு சாப்பிடுங்க, எக்ஸசைஸ் பண்ணாதீங்க, அண்ட் உங்களை நீங்களே மிரர்ல குண்டா பருவனாகத்த பாருங்க, அண்ட் உங்க லைஃப வீணாக்கிடுங்க. இல்லனா செகண்ட் சாய்ஸ், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எண்டு வரைக்கும் பாருங்க, அண்ட் இந்த சிம்பிள் 15 ஹாபிட்ஸ் வெறும் 21 நாட்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, அண்ட் 2024 வரதுக்கு முன்னாடி உங்களை நீங்களே முழுசா மாத்திருங்க. எல்லாரையும் ஆச்சரியப்பட வைங்க, எந்த அளவுக்கு உங்களை நீங்களே ஆச்சரியப்பட வைங்க. அட, இந்த பையன் யாருன்னு. வாழ்க்கை உங்களுக்கு வெறும் 2 வாய்ப்பு தான் தரும். ஒன்னு, பயந்து ஓடுங்க, இல்ல எதிர்த்து நில்லுங்க. அப்படி நீங்க வேஸ்ட்னா, லூசர்னா, தண்டனா இப்பவே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடுங்க, வீடியோவை நிறுத்திடுங்க. பட் ஆனா நீங்க உங்களோட லைஃப் மாத்தணும்னு விரும்புனீங்கன்னா அதுக்கான தண்டபிக்கை உங்ககிட்ட இருந்துச்சுன்னா ஒரு மூலையில போயிடுங்க, அண்ட் உங்களுடைய 100% அட்டென்ஷனோட இந்த வீடியோவை பாருங்க. ஏன்னா உங்களோட வாழ்க்கை மாற போகுது நண்பா. அப்படி நீங்க தயாரா இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க, ஐ எம் ரெடி. இன்னைக்கு என் லைஃபோட எக்ஸ்பீரியன்சஸ், 200க்கு மேற்பட்ட புக்ஸ், கவுண்ட்லெஸ் ஆர்டிகல்ஸ், அண்ட் ஆயிரக்கணக்கா யூடியூப் வீடியோல கத்துக்கிற நாலேஜ இந்த வீடியோல போட போறேன். வீடியோ கொஞ்சம் நீளமா இருக்கலாம், பட் என்னோட கேரண்டி, இந்த டைம் உங்க இன்வெஸ்ட்மெண்டோட ROI சும்மா வேற லெவல்ல இருக்க போது. கௌர் கோபால் தாஸ் அவரோட புக் லைஃப் அமேசிங் சீக்ரெட்ல சொல்றாரு, டோன்ட் கோ த்ரூ லைஃப், க்ரோ த்ரூ லைஃப். அண்ட் இதை செய்யறதுக்கு ரொம்ப சிம்பிளான வழி என்னன்னா, ஹாபிட்ஸ்னால. எஸ், உங்களோட ஹாபிட்ஸ்ல மாற்றங்களை எடுத்துட்டு வந்து உங்களோட முழு வாழ்க்கையை மாத்தலாம். என்னோட ரெக்வஸ்ட் உங்ககிட்ட என்னன்னா, வெறும் 21 நாட்களுக்கு இந்த ஹாபிட்ஸ கண்ணை மூடிக்கிட்டு ஃபாலோ பண்ணுங்க, அண்ட் கம்பேர் பண்ணி பாருங்க 21 நாட்கள்ல நீங்க எவ்வளவு இம்ப்ரூவ் ஆயிருக்கீங்கன்னு. So let's get started. Number 1, wake up early in the morning. காலையில சீக்கிரம் எழுந்திருக்கிற பழக்கத்தை உருவாக்கிக்கோங்க. அப்படி உலகத்துல எதனா ஒரு ஹாபிட் இருக்கிற சக்சஸ்ஃபுல் பர்சன் எல்லாருமே ஃபாலோ பண்றாங்கன்னா அதுதான் காலை அலாரத்தோட முதல் பெல்லையே உங்களோட பெட்டை விட்டு எழுந்துருங்க. அப்படி உங்க அலாரத்தோட முதல் பெல்லையே உங்களோட பெட்டை விட்டு எழுந்து நின்னுட்டீங்கன்னா, அண்ட் உங்களோட படுக்கைகளை ஃபோல்ட் பண்ணிட்டு, அண்ட் உங்க நாள சிறப்பாக்க வேலை செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா, அப்ப நிஜமா சொல்றேன், உங்களோட நாள்ல இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் இருக்காது, எதை நீங்க செய்ய முடியாம போகிற மாதிரி. காலையில சீக்கிரம் எழுந்துக்கிறது இதை ஷோ பண்ணுது உங்களுக்குள்ள எவ்வளவு வில் பவர் இருக்குதுன்னு, உங்க லைஃப்ல உங்களோட ட்ரீம் அச்சீவ் பண்றது உங்களுக்கு எவ்வளவு முக்கியம்னு. காலையில சீக்கிரம் எழுந்துக்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா, எக்ஸ்ட்ரா டைம், எக்ஸ்ட்ரா எனர்ஜி, எக்ஸ்ட்ரா எஃபர்ட், இது உங்க வாழ்க்கைக்கு எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கொடுக்கும். அப்படி நீங்க காலையில லேட்டா எழுந்துக்கிற பழக்கத்தால அவதிப்படுறீங்கன்னா, அப்ப டெய்லி உங்களோட அலாரத்தை ஜஸ்ட் 5 நிமிஷம் முன்னாடி வைங்க. அதாவது நீங்க காலையில 9 மணிக்கு எழுந்துக்கிறீங்கன்னா, அப்ப நாளைக்கு உங்களோட அலாரத்தை 8:55 வைங்க. அதுக்கப்புறம் மறுநாள் 8:50, அண்ட் அதுக்கப்புறமா 8:45. இந்த மாதிரி தினம் 5 நிமிஷம் கம்மியாக்கிட்டே போங்க. கொஞ்ச நாட்கள்லயே இனிக்கு கம்பாரிசனுக்கு நீங்க ரொம்ப சீக்கிரமா எழுந்துக்க ஆரம்பிச்சிருவீங்க. நம்பர் 2, ஆல்வேஸ் கீப் லேர்னிங். எப்பவுமே உங்களோட கோல்ஸ் அச்சீவ் பண்றதுக்காக எதனா புதுசா கத்துக்கிட்டே இருங்க. இது நிஜமாவே ஒரு சமையான ஹாபிட். இது ஒவ்வொரு கிரேட் பர்சன் குழுவா இருக்கு, யாரெல்லாம் அவங்களோட ஃபீல்ட்ல பாட்ஷாவா இருக்காங்களோ. இது கிரிக்கெட்ல மகேந்திர சிங் தோனியா இருந்தாலும் சரி, பிலிம்ல ரஜினிகாந்த் இருந்தாலும் சரி, டென்னிஸ்ல ரஃபேல் நடாலா இருந்தாலும் சரி, இதுல எதனா ஒரு நபர் யார் இப்போ சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்களோ, எப்பவே இதெல்லாம் ஒண்ணு புதுசா கத்துக்கோங்க. உங்க வாழ்க்கையில நீங்க எவ்வளவு புதுசா கத்துக்கிறீங்களோ அது எப்பனா ஒரு இடத்துல கண்டிப்பா உங்களுக்கு பிரயோஜனம் ஆகும். சக்சஸ்ஃபுல் ஆட்கள் அவங்களோட கனவுகளை அடையறதுக்காக பல விதமான எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாங்க. அவங்களோட கனவுகளை குறித்து இந்த மாதிரி எல்லா ஒரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவாங்க. எதுல அவங்கள அவங்களோட கனவுகளுக்கு இன்னும் பக்கத்துல எடுத்துட்டு போகுமோ. முடிஞ்சா ஒரு லைன்கான அறிவை பெறுங்க. பட் தி பாயிண்ட் இஸ், தினம் எதனா ஒண்ணு புதுசா கத்துக்கோங்க. உலகத்துல நாலேஜுக்கு குறைவே இல்லை. ஆனா எந்த ஃபீல்ட்ல நீங்க கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ஆகணும்னு விரும்புறீங்களோ அது குறித்து எப்பவே புதுசா கத்துக்க எக்ஸைட்டடா இருங்க. வாய்ப்பு இருக்கு நீங்க இந்த ப்ராசஸ்ல எதனா ஒண்ணு கத்துப்பீங்க, அது உங்களை கிரேட்டஸ்ட் ஆஃப் ஹைட்டுக்கு எடுத்துட்டு போகலாம். யூ வில் நெவர் நோ, சோ ஆல்வேஸ் கீப் லேர்னிங். நம்பர் 3, Talk less, listen more. கடவுள் மனுஷனுக்கு 2 காது கொடுத்திருக்காரு, ஆனா 1 வாய் தான் கொடுத்தாரு. ஏன்? சோ தட் அதிகமா கேட்கணும், கம்மியா பேசணும்னு. கேக்குறவங்க எப்பவுமே பிரச்சனையில போய் மாற்றது இல்ல, அவங்களுக்கு எப்பவுமே எதனா எக்ஸ்ட்ரா கத்துக்கவே கிடைக்கும். கம்மியா பேசுறதுக்கு அர்த்தம் எனர்ஜி கம்மியா வேஸ்ட் ஆகும், மத்தவங்களோட வாயில நம்ம சுலபமா போய் மாட்ட மாட்டோம், யார் எதிர்க்கும் நம்ம குறைவா தெரிய மாட்டோம். கம்மியா பேசுறவங்க அண்ட் அதிகமா கேட்கிற ஆட்கள் அவங்களுக்கு எப்பவுமே அதிகமா லாபம் தான் கிடைக்கும். ஏன்னா மனுஷன் கம்மியா பேசுறப்போ அப்பா அவர் யோசிக்கிற சக்தி அதிகரிச்சிடும். மனுஷன் கம்மியா பேசுறப்போ அப்பா அவர் அவர் கூட இன்னும் கனெக்டடா இருப்பாரு. அவருக்குள்ள இருக்கிற தாட்ஸ் வந்து எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும்னா, இதனால டஃபஸ்ட் டூ டஃபஸ்ட் சிச்சுவேஷனையும் ஈஸிலி டீல் பண்ணிடுவாங்க. இதுக்கான கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா எம் எஸ் தோனி. சோ சொல்றது கம்மியா இருக்கணும், அதிகமா கேளுங்க. நம்பர் 4, லேர்ன் டு சே நோ. நம்மோட தலையாட்டி போமா கிடையாது, எஸ் சார் சொல்லுங்க சொல்லுங்கன்னு தலையாட்டுறதுக்கு. நீங்க ஒரு தனி நபர், உங்களோட கடவுள்கள் தனித்துவமா இருக்கு, அப்ப உங்க பிலீஃப் சிஸ்டமும் கண்டிப்பா வித்தியாசமா தான் இருக்கும். உங்களோட இலக்கு தனி, அப்படிங்க போற வழியும் தனியா தான் இருக்கும். அப்படி உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னா அப்ப இமிடியட்லி அதை மறுத்துருங்க.
நைஸ் காய் ஆகணும்னு அவசியம் இல்ல. ஏன்னா லாங் ரன்ல கெடுதல் உங்களுக்கு தான். இந்த 800 கோடி மக்களுக்கு நடுவுல உங்களுக்குன்னு ஒரு யூனிக் இண்டிவிஜுவாலிட்டி இருக்கு. சோ ஒரு விஷயத்தை டிஸ்அக்ரி பண்ணி நோன்னு சொல்லி மறுக்க முழு சுதந்திரமா இருக்கு. எந்த ஒரு விஷயம் வேலை உங்களை உங்களுடைய கனவுகள் கிட்ட இருந்து தள்ளி எடுத்துன்னு போகுதோ, அப்படி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போய் சுத்த மனசு இல்லனா அப்ப அதுக்கு மறுக்க கத்துக்கோங்க. உங்களுக்கு ஒரு இன்ஜினியரில கண்டென்ட் கிரியேட்டர் ஆகணும்னா அப்ப அதுக்கு மறுக்க கத்துக்கோங்க. எனக்கு இன்ஜினியரில கண்டென்ட் கிரியேட்டர் ஆகணும் அப்பா. உங்களோட நண்பர்களை மறுக்க கத்துக்கோங்க. ஏன்னா மறுக்கத்தினால நீங்க சில நேரத்துக்கு அவங்களுடைய கண் பார்வையில மோசமா தெரியலாம். பட் லாங்கர் ரன்ல அவங்களுடைய கண் நோக்கத்துல நீங்க ஒரு நல்ல பர்சன் ஆயிடுவீங்க. நம்பர் 5, லேர்ன் டு டேக் கால்குலேட்டட் ரிஸ்க். உலகத்துல ரொம்ப பெரிய ரிஸ்க் என்னன்னா ரிஸ்க் எடுக்காம இருக்கிறது. நீங்க எந்த ஒரு ரிஸ்க் எடுக்காம இருக்கீங்கன்னா அப்ப நீங்க ஒரு ரொம்ப பெரிய ரிஸ்க் எடுக்கிறீங்க. உங்களுடைய வாழ்க்கையை வீணாக்கிறதுக்கு இல்ல இந்த இடத்துல மாட்டிக்கிறதுக்கான ரிஸ்க் எந்த இடத்துல நீங்க இப்ப இருக்கிறீங்களோ. ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட மனசுல இருந்து ரிஸ்க் எடுக்கிற அந்த பயத்தை விலக்கிடுங்க. அட மக்கள் என்ன யோசிப்பாங்க, மக்கள் நம்மள கிண்டல் பண்ணுவாங்க, உங்களோட டைம் வீணாயிடும், உங்களோட காசு வீணாயிடும், அட இது அதுன்னு. ஏன்னா உண்மையை சொல்லனா மனுஷ பிறந்ததுல இருந்து அவர் சாவர வரைக்கும் வேற 3 விஷயம் தான் தேவை. சாப்பாடு, துணி, தங்கத்துக்கு இடம். இது அடையிறது ஒண்ணு ரொம்ப கஷ்டமான விஷயம் கிடையாது. இது இல்லாம உங்ககிட்ட என்னெல்லாம் இருக்குதோ அது எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தான். அப்படி நீங்க அதை இறந்துட்டாலும் இல்ல இழக்கலனாலும் அப்போ நீங்க வயசாயிட்டு கண்டிப்பா சாகர நிலைமைக்கு போவீங்க. ஆனா நம்மளோட கோல் ஒரு லூசரா ஒரு கோழையோட நபரா இருந்து நம்மளோட கடைசி இலக்கு போகிறது இல்ல. பதிலா இதுக்கு ஆப்போசிட் ஒரு உண்மையான வாரியர் மாதிரி எல்லா வித பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ற விதமா எல்லா ரிஸ்கும் எடுத்து ஒரு வர்த் வைல் கிரியேட் பண்ணணும். சோ தட் இதனால மக்களுக்கும் உங்களுக்கும் கடைசியில எதுனா ஒரு பிரயோஜனமா இருக்கணும். நம்பர் 6, அண்டர்ஸ்டாண்ட் யுவர் செல்ஃப். நீங்க உங்களுக்கு எவ்வளவு டைம் தரீங்களோ, நீங்க உங்களோட பாஸ்ட பத்தி எவ்வளவு யோசிக்கிறீங்களோ, உங்களோட பிரசன்ட மேனேஜ் பண்றத பத்தி எவ்வளவு யோசிக்கிறீங்களோ, அண்ட் உங்களோட ஃபியூச்சர பத்தி எவ்வளவு யோசிக்கிறீங்களோ, நீங்க உங்க லைஃப்ல 10 நிமிஷம் அமைதியா உட்கார்ந்துட்டு தனியா இத பத்தி யோசிக்கிறீங்களா என்ன, உங்க லைஃப் இப்ப எப்படி போகுதுன்னு, நீங்க எங்க இருந்து வந்தீங்க, இப்ப நீங்க எங்க இருக்கிறீங்க, அண்ட் அடுத்தது நீங்க எங்க போகணும், இன்னைக்கு உங்களோட ரொம்ப பெரிய அவசியம், ரொம்ப பெரிய சேலஞ்ச் என்னது. உங்களை தவிர வர எந்த ஒரு நபரும் சரியா புரிஞ்சுக்க முடியாது. இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரி, ஒருத்தர் உங்களை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிறாருன்னு வச்சுக்கலாம். ஆனா இந்த ஃபீலிங்ஸ் இப்ப உங்களோட மனசுல போகுது பாத்தீங்களா. இந்த நொடி இதை உங்களை தவிர வர யாராலையும் உணர முடியாது. இட்ஸ் ஒன்லி யூ, இட்ஸ் ஒன்லி யோர் தாட்ஸ், ஒன்லி யோர் ஆட்டிடியூட்ஸ் விச் இஸ் ஆல்வேஸ் வித் யூ. உங்களுக்கு நீங்க வெறும் 10 நிமிஷம் கொடுங்க. இந்த 10 நிமிஷம் எந்த ஒரு ரெண்டாவது நபரும் உங்க கூட இருக்க கூடாது. எந்த ஸ்மார்ட் போன வேண்டாம், எந்த புக்கு உங்க அக்க பக்கம் இருக்க வேண்டாம், எந்த ஒரு வேலையா இருக்க வேண்டாம். அப்படி இருந்தா வெறும் நீங்களும் உங்களோட தாட்ஸ் மட்டும் தான் இருக்கணும். இந்த நேரம் நீங்க முழுசா தனிமையா இருங்க, அண்ட் வெறும் உங்க கூட மட்டும் பேசுங்க. உங்களை பத்தியே நல்லா விசாரிங்க. ஹவ் ஆர் யூ டியர் மீ, உனக்கு என்ன வேணும், நீ என்னன்னு சொல்ல நான் இருக்கிற உன பாத்துக்கிறதுக்கு. ஐ நோ ஃப்ரெண்ட்ஸ் இட் மைட் சவுண்ட் கிரேசி, ஆனா என்ன ஜட்ஜ் பண்றதுக்கு முன்னாடி நீங்க இத ட்ரை பண்ணி பாருங்க. நம்பர் 7, லேர்ன் டு டேக் டிசிஷன்ஸ் அண்ட் டேக் ஆக்சன்ஸ் பேஸ்ட் ஆன் தோஸ் டிசிஷன்ஸ். அப்படி எவ்வளவு வேலைகள் இருக்கு நீங்க இது வரைக்கும் பெண்டிங்ல வச்சிருக்கீங்க, அப்படி எவ்வளவு டிசிஷன்ஸ் இருக்கு இது எடுக்கிறது உங்களுக்கு ரொம்பவே அவசியம், ஆனா நீங்க அதை எடுக்க விரும்புறது இல்ல. டிசிஷனே எடுக்க விரும்பலையா, நீங்க அந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கணுமா வேண்டாமான்னு, டிசிஷனே எடுக்க விரும்பலையா நீங்க இந்த வேலையை விடலாமா வேண்டாமான்னு, உங்களுக்கு பயோ எடுக்கணுமா இல்ல மேக்ஸ் எடுக்கணுமா, உங்களுக்கு நர்சிங் பண்ணணுமா இல்ல இன்ஜினியரிங் பண்ணணுமா, உங்களுக்கு பைலட் ஆகணுமா இல்ல ஐஏஎஸ் ஆபீசர் ஆகணுமா, டிசிஷன் எடுக்க கத்துக்கோங்க. டிசிஷன் எடுக்காம இருக்கிறதுனால பல மடங்கு பெட்டர். என்னன்னா நீங்க இதுல ஒரு டிசிஷன் எடுங்க, அண்ட் அதை சரியா சாபிதமாக்க முழுசா முயற்சி பண்ணுங்க. நீங்க ஒரு வாட்டி டிசிஷன் எடுத்துட்டீங்கன்னா சரி, அதன் பிறகு உடனே மாசிவ் ஆக்சன்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிருங்க. எவ்வளவு சூப்பர் சக்சஸ்ஃபுல் நபர் இருக்கிறாங்களோ அவங்க டிசிஷன்ஸ் எடுக்கிறதுலயோ ஆக்சன் எடுக்கிறதுக்கோ நடுவில் இருக்க டைம் கேப் இருக்குல்ல, அது ஆல்மோஸ்ட் ஜீரோவா இருக்கும். அப்படி நீங்க ராத்திரி 11 மணிக்கு எதனா ஒரு டிசிஷன் எடுத்துட்டீங்கன்னா, அப்படி எதனா ஒரு பிளான் பண்ணீங்கன்னா அப்படி இது ஒர்க் அவுட் ஆகும்னு, அப்ப 11 மணி 1 செகண்ட்லயே உங்களுடைய ஆக்சன்ஸ் அந்த டிசிஷனை சப்போர்ட் பண்ற விதமா இருக்கணும். நம்பர் 8, யூஸ் டைம் எஃபெக்டிவ்லி. டைம் பாத்தீங்கன்னா ஒரு பேலன்ஸ் மாதிரி, இது எப்பவுமே கம்மியாகிட்டே இருக்கும். இது என்ன மாதிரியான ஒரு கான்ஸ்டன்ட்னா which is not proportional to anything. நேரத்துக்கு எந்த விஷயத்தை பத்தியும் கவலை இல்ல. நேரம் இது மட்டுமே என்ன மாதிரியான ஒரு பாராமீட்டர்னா, இது கூடவே நீங்க ஓடலாம், அதுக்கு பின்னாடியே இருக்க முடியாது இல்ல அதுக்கு முன்னாடி உங்களால ஓட முடியாது. இன்னைக்கு என்ன உங்களோட லைஃப்ல நடக்குதோ அதை நீங்க எதிர்கொண்டே தீரணும். நேரத்துக்கு கூடவே நீங்க போக கத்துக்கோங்க, அண்ட் இன்னைக்கு சமயத்துக்கு உங்களுக்கு எது இம்பார்ட்டண்டோ அந்த வேலையை செய்யற விதமா நீங்க போகணும். டைமோட ஃப்ளோல அப்படி ஒரு வாட்டி நீங்க பின்னாடி போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எவ்வளவு கஷ்டப்பட்ட நீங்க ரேஸ் வச்சாலும் சரி, நம்ம முன்னாடி நினைச்ச மாதிரி எப்பவுமே வர முடியாது. யாரு தூங்குறாங்களோ அவங்க நடக்குது. நம்ம எல்லாருமே வாழ்ந்து வாழ்ந்து சாகரோம்.
சோ ஃப்ரெண்ட்ஸ் டைமை வேஸ்ட் ஆக்காதீங்க, எழுந்து வேலை செய்யுங்க. நம்பர் 9, இக்னோர் அன்நெசசரி ட்ரபிள்ஸ். இன்னைக்கு காலையில இருந்து எவ்வளவு நோட்டிபிகேஷன்ஸ் உங்களோட மொபைல்ல வந்தது? அப்படி உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் ஸ்வைப் பண்ணனும்னா அப்ப இதை விட பெட்டர் நீங்க நோட்டிபிகேஷனை முழுசா பிளாக் பண்ணிடுங்க. அப்படி உங்களுக்கு அந்த ஆப் வந்து அவசியம் இல்லனா அப்ப அது உங்க மொபைல்ல இருந்து டெலீட் பண்ணிடுங்க. அப்படி உங்களுக்கு எதனா ஒரு குரூப் பிடிக்கலனா அப்ப அதை விட்டு வெளியே வந்துடலாம். அது உங்க ஃப்ரெண்ட்ஸோட குரூப் வந்தாலும் என்ன, வாட்ஸ்அப்போட குரூப்போ இல்ல எதனா ஒரு குரூப்போ, அப்படி உங்களுக்கு சொந்தமா ஒரு வேலை செய்யணும்னு ஆசை இருந்துச்சுன்னா அண்ட் உங்ககிட்ட ஒரு ரொம்ப நல்ல ஐடியா இருந்துச்சுன்னா அப்ப விடுங்க உங்களோட 9-to-5 ஜாப, உங்களோட கடவுளுக்கு மீது வேலை செய்ய ஆரம்பிங்க. நீங்க உங்களோட லைஃப்ல உங்களோட வேலை மீது கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு விரும்புறீங்கன்னா அப்போ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நீங்க அகற்றியே தீரணும். Life minus distraction is equal to concentration. எத்தனை unnecessary troubles நீங்க படுக்கி வச்சிருக்கீங்களோ அதை ரிமூவ் பண்ணுங்க. ஏன்னா அதுல முழுகிருந்தீங்கன்னா அப்போ உங்களோட கனவுகள் கனவுகளாவே இருக்கும். Number 10, spend money wisely. உங்களோட ரூம் நாலா பக்கமா ஒரு வாட்டி சுத்தி பாருங்க. அப்படி எத்தனை விதமான ஐட்டம்ஸ் இருக்கு நீங்க ரொம்ப எக்ஸைட் ஆகி வாங்கிருக்கீங்க, பட் ஆனா அது தேவையில்லாமங்க தும்பு படிஞ்சிட்டு இருக்கு. அல்மாரியை திறந்து பாருங்க, அப்படி எத்தனை விதமான துணிகள் இருக்கு. அதை நீங்க வாங்குறதுக்கு அப்புறம் வெறும் 2-3 வாட்டி தான் போட்டுருப்பீங்க. உங்களுக்கு எப்ப தோணுச்சுனால நான் இந்த பொருளை வந்து வாங்கணும்னு, அப்ப நீங்க உங்ககிட்ட இதை சொல்லுங்க, நான் இந்த விஷயத்தை வாங்குவேன் ஆனா நான் 10 நாளுக்கு அப்புறமா வாங்குவேன். இதனால பாத்தீங்கன்னா தேவையில்லாத விஷயத்தை வாங்குற உங்களோட டிசிஷன்ஸ் இருக்குல்ல, அது 10 நாட்கள்ல ஒரே அடியா மாறிடும். காசை சேமிங்கப்பா, நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருக்கீங்க. அப்படி நீங்க கஷ்டப்படலனா அப்ப உங்க வீட்ல இருக்கவங்க கஷ்டப்பட்டு இருப்பாங்க. எவ்வளவு காசை நீங்க சேமிக்கிறீங்களோ அதை இன்வெஸ்ட் பண்ணுங்க, அண்ட் அங்க இருந்து எவ்வளவு காசு வருதோ அதை நீங்க செலவு பண்ணுங்க. இதுதான் பாத்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் பீஸ் ஃபைனான்சியல் பிளான். சம்பாதிங்க, சேமிங்க, இன்வெஸ்ட் பண்ணுங்க, அண்ட் அதன் பிறகு அந்த இன்வெஸ்ட்மென்ட்ல இருந்து என்ன ப்ராஃபிட் வருதோ அதுல இருந்து உங்களோட செலவுகளை பண்ணுங்க. அப்படி இந்த மாதிரி நீங்க உங்களோட காசை சரியா மேனேஜ் பண்ணீங்கன்னா அப்ப உங்ககிட்ட காசு எப்பவுமே குறைவா இருக்காது, உங்களோட காசு எப்பவுமே அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். அண்ட் லாங்கர் ரன்ல இந்த விஷயம் உங்களை ஒரு வெல்தியர் பர்சனாவே ஆக்கிடும். இங்க பாருங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த காசு எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல விஷயம் இல்லைன்னு. உங்களுக்கு எப்பனா காசோட இம்பார்ட்டன்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அப்ப ஒரு மாசம், வெறும் ஒரு மாசம் காசு இல்லாம உங்களோட மாசத்தை தள்ளுங்க பாக்கலாம். அதுக்கப்புறம் நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா கரண்ட் பில், பால் பில், பைக்கோட இஎம்ஐ, யாருக்கு தெரியும் இந்த மாதிரி பல விதமான செலவுகள் உங்களுடைய காசுனாலதான் ஆகுது. So please spend your money wisely. So இப்பவே உங்களோட இன்வெஸ்ட்மென்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு அதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நீங்க ஒரு டிமேட் அக்கவுண்ட் ஓபன் பண்ணனும். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன், நீங்க ஃப்ரீயாவே உங்களோட டிமேட் அக்கவுண்ட் ஓபன் பண்ணி உங்களோட இன்வெஸ்டிங் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். நம்பர் 11, ஸ்டே அரவுண்ட் பாசிட்டிவ் பீப்பிள் அண்ட் இக்னோர் த நெகட்டிவிட்டி இன் யுவர் லைஃப். யாரோ ஒரு மகா நபர் சொல்லியிருக்காரு, யூ ஆர் த அவரேஜ் ஆஃப் யுவர் 5 ஃப்ரெண்ட்ஸ். நீ உன்னுடைய 5 நண்பரை என்கிட்ட காமி, அந்த நபர்களை சந்திக்கவே யார் கூட நீ தூங்கி எழுந்துக்கிறியோ, அண்ட் நான் சொல்லிடுவேன் உங்களுடைய நேச்சர் என்ன, நீங்க என்ன மாதிரியான ஒரு பர்சன், நீங்க என்ன யோசிப்பீங்க, உங்களுடைய ஃபியூச்சர் என்னவா இருக்கும்னு, உங்களுடைய அக்கம் பக்கம் என்ன கம்பெனி இருக்கோ அது உங்க மேல ஒரு ரொம்ப பெரிய இம்பாக்ட கிரியேட் பண்ணும். உங்களை நாலா பக்கம் சுத்தி இருக்கிற ஆட்களுக்கு ஒவ்வொரு விஷயத்துல நெகட்டிவிட்டி, இதனா ஒரு குறை இல்ல மோசமான விஷயத்தை உங்களுக்கு தெரியுதுன்னா அப்ப நீங்க அங்க இருக்கிறது பாயிண்ட்லெஸ் தான். சோ இதை விட பெட்டர் என்னன்னா நீங்க தனியாவே இருந்துருங்க. ஏன்னா இவங்க என்ன மாதிரியான ஒரு ஆட்கள் தான், இவங்களுக்கு குளிர் காலத்துல வெயில் இருக்க பிடிக்கும், அண்ட் வெயில்ல மழை, அண்ட் மழையில வெயில். இந்த நெகட்டிவ் ஆட்கள் எங்கேயுமே சந்தோஷமா இருக்க மாட்டாங்க, அண்ட் யாரையும் சந்தோஷமா இருக்கவும் விட மாட்டாங்க. எல்லாருமே சந்தோஷமா சுதந்திரமா இருக்கணும்னு விரும்புறாங்க, எல்லாரும் பாசிட்டிவா இருக்கணும்னு விரும்புறாங்க. வெல், எவ்வளவு சக்சஸ்ஃபுல்லான ஆட்கள் இருக்கிறாங்களோ அவங்க அவங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவான நபரை தான் பாத்திருக்காங்க, அண்ட் நெகட்டிவான மக்களுடைய கமெண்ட்ஸ் இக்னோர் பண்ணிருக்காங்க. சோ நீங்களும் இதே தான் செய்யணும். Number 12, learn to journal. அப்படி உங்ககிட்ட எதனா ஒரு பிளான்ஸ் இருந்துச்சுன்னா அதை நீங்க நோட் பண்ண கத்துக்கோங்க. ஒரு டைரி வச்சுக்கோங்க, இல்ல உங்களோட போன்ல ஒரு நோட் ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, அண்ட் அதுல உங்க லைஃபோடைய நோட்ஸ் உருவாக்க ஆரம்பிங்க. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஸ்டூடெண்ட் லைஃப்ல நீங்க நிறைய நோட்ஸ் எழுதிருப்பீங்க, ஆனா உங்களோட வாழ்க்கையோட இந்த பயணத்துல உங்க வாழ்க்கைக்கான நோட்ஸ் உருவாக்க வேண்டியது இருக்கும். நீங்க இந்த மாதிரியான விஷயங்களை பத்தி எழுதுங்க. எதெல்லாம் நீங்க உங்களோட வாழ்க்கையில 5, 10, 20 வருஷத்துல பாக்கணும்னு விரும்புறீங்களோ, நீங்க உங்களோட முதுமை காலத்தை எந்த இடத்துல செலவு பண்ண விரும்புறீங்க, எந்த லெவல்ல செலவு பண்ண விரும்புறீங்க அதை பத்தி எழுதுங்க. அப்படி உங்ககிட்ட எதனா ஒரு குறைவு இருந்துச்சுன்னா அதை நீங்க அடுத்த 6 மாசத்துல வெற்றி பெறணும்னு விரும்புனீங்கன்னா அப்ப நீங்க அதை பத்தியும் எழுதுங்க. அப்படி என்னோட மனசுல ஏதனா ஒரு வீடியோ உருவாக்கணும்னு ஐடியா வந்துச்சுன்னா அப்ப நானும் அதை உடனே நோட் பண்ணிப்பேன். ஏன்னா ஒரு வாட்டி ஐடியா மிஸ் ஆயிடுச்சுன்னா அப்ப நினைச்சுக்கோங்க, அது போயிடுச்சு. So start journaling. Number 13, stay fit and adopt a healthy lifestyle. Eat less, move more. நாள்தோறும் ஒரு மணி நேரம் எக்ஸசைஸ் பண்றது உங்களை வெறும் ஃபிட் ஆக மட்டும் ஆகிறது இல்ல, அதன் கூடவே உங்களை அட்ராக்டிவாவும் ஆக்கும். நீங்க ரொம்ப ஸ்மார்ட்டா தெரிவிங்க, உங்களுக்குள்ள கான்பிடன்ஸ் அதிகரிக்கும், உங்களுடைய பாடி ஃபிட்டா இருக்கும், நீங்க உங்களுடைய லைஃப்ல இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா மூவ் பண்ணுவீங்க. So healthy and nutritious ஆன ஃபுட்டை சாப்பிடுங்க, கேலரிஸ் பர்ன் பண்ணுங்க, மெடிடேஷன் பண்ணுங்க, யோகா செய்யுங்க, அண்ட் எல்லா பேட் ஹேபிட்ஸ் கிட்ட இருந்தும் தள்ளி இருங்க. Number 14, keep smiling. அழுமூஞ்சி நபர் கூட யாருமே நண்பராக விரும்ப மாட்டாங்க. ஏன்னா ஒவ்வொரு நபரோட வாழ்க்கையிலும் அவங்க அவங்களுக்கான பிரச்சனைகள் இருக்கு. யார் அவங்களோட லைஃப்ல
ஃப்ரீயா போய் கஷ்டத்தை இன்வைட் பண்ணுவாங்களா? சோ இதுக்காக தான் எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருங்க. நீங்க ஸ்மைல் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இந்த உலகத்துக்கு உங்களோட முகத்துல ஒரு நம்பிக்கை தெரியும். யாருக்கு தெரியும், உங்களோட பொய்யான ஸ்மைல்னால மற்றவர் அவரோட பிரச்சனையை மறந்துடலாம். இங்க சிரிக்கிறதுக்கு அர்த்தம் நீங்க 24 மணி நேரம் உங்களோட பல்லுகளை காட்டிட்டு இருக்கணும் இல்ல. இங்க நாங்க என்ன சொல்ல வரோம்னா, ஸ்மைல் பண்றதுக்கு நீங்க ஒரு நொடியும் சந்தோஷமா இருங்க, பாசிட்டிவா இருங்க. எப்பவுமே இதை நினைங்க, நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்கன்னு, நீங்க ரொம்ப லக்கின்னு, அண்ட் உங்க லைஃப்ல எந்த ஒரு குறைவும் இல்ல. அப்படி எதனா குறைவா இருந்தாலும் அதையும் சரி பண்ணிடலாம். Which means you are capable of doing that. So friends, இது தான் 14 but yet powerful habits. இது உங்களோட லைஃப்ல ஒரு மேசிவ் இம்பாக்ட் கிரியேட் பண்ணும், அண்ட் உங்களோட பெஸ்ட் விஷனா மாறதுக்காக ஹெல்ப் பண்ணும். சோ இப்ப நான் என்ன விரும்புறேன்னா, 15th ஹேபிட் என்னன்னு நீங்க கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. உங்களுக்கு என்ன ஹேபிட் ரொம்பவே இம்பார்ட்டண்டா தோணுதுன்னு, நீங்க இவ்வளவு நேரம் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படி நான் நம்புறேன். சோ மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு இந்த மாதிரியான இன்னும் அமேசிங் வீடியோஸ் பார்க்க நம்மளோட சேனலையும் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன்.